18. எருசலேம் நகர் புனித சிரில். எருசலேம் நகரில் கிபி 315 ஆண்டு இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் பிறந்தார் சிரில். இறைபக்தியில் சிறந்திருந்த சிரில் பொருத்தல் முயற்சிகள் செய்து தனி துறவு வாழ்வு வாழ்பவர்களின் குழுவோடு இணைந்து வாழ்ந்தார். குருவாக இறைபணிகளை செய்ய விரும்பிய சிரில் தன் பெற்றோரின் ஒப்புதலோடு குருத்துவ பயிற்சி பெற்று அருட்குருவானார். இறையியலில் சிறந்து விளங்கிய இவர் குரு மாணவர்களுக்கு ஆசிரியராகவும் குருமட பொறுப்பாளராகவும் பணிகள் செய்தார். எருசலேம் நகரில் ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்தினால் ஏழை மக்கள் உணவிற்காக பரிதவிக்க ஆயர் சிரில் ஆலயத்தின் பொருட்களை விற்று மக்களின் பசி தீர்த்தார். ஆரியுஸின் தப்பறை கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கத்தோலிக்க விசுவாசத்தின் மதிப்பீடுகளை மக்களுக்கு எடுத்துரைத்த அருட்தந்தை சிரில் கிபி 348 ஆண்டு ஆயராக உயர்த்தப்பட்டார். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் சிந்திக்கப்பட்ட பல கருத்துக்களுக்கு அடிப்படையாக இருந்த ஆயர் சிரில் கிபி 386 ஆண்டு விண்ணகமடைந்தார். எருசலேம் நகர பகுதிகளில் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து திருச்சபையினை வளர்த்த ஆயர் சிரிலினை திருச்சபை புனிதராக உயர்த்தியது. எருசலேம் நகர் புனித சிரிலின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இயற்கையின் சீற்றத்தினாலும் பஞ்சத்தின் பிடியினாலும் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம்.